மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட்டு வந்து மசனடி வந்தாச்சுங்க. துரப்புடி செக் போஸ்ட்லேருந்து முதுமலை வந்து அப்படியே தப்பாக்காடு, அடுத்து மசனடி வந்தாச்சு. மசனடி வந்து சுற்றி பார்த்தாச்சு, சுற்றி சுற்றி ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு நல்ல ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடிக்கடி மசனடி வரதுக்கு காரணமே அங்கே உள்ள இயற்கையான அழகை பார்த்து ரசிக்கதாங்க. அது வந்து ரோட்டில் போகிறோம் பார்த்தீங்களா, அதாவது சிங்கார ரோடு, மாயார் ரோடு, அடுத்து இந்த சைட்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சிங்கார ரோடெலாம் போனீங்கன்னு வச்சுங்க, அப்படியே மலை எயித்தாப்பில் மேலே இருக்க மாதிரி இருக்கும். மலை உயரமாக இருக்கும், பயங்கர உயரமாக இருக்கும் மலை. பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். சான்ஸ் இருந்தால் நம்ம யானை புலி அது மாதிரியாச்சும் பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் போனப்போ வந்து ஒன்றும் பார்க்கலாங்க அதிகமாக, சரிங்களா. வரும்போது முதுமலையில் யானை நிறைய இருந்துச்சு, இப்போ அந்த யானை பார்த்தோம். அடுத்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணிருக்க போகிறோங்க. சம ஸ்டேங்க உண்மையிலே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல ஒரு பட்ஜெட்டில் கிடச்சிச்சு நமக்கு. வந்து நிறைய பேர் இந்த வாடகை கேட்குறீங்க, டேரிஃப் சொல்லவே மாட்டீங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் டேரிஃப் எவ்வளோன்னு, இல்லை நடுவில் முடிஞ்சால் சொல்லிடுறேன், சரிங்களா. அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுங்க இது வந்து. ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வருஷம் மட்டும் போட்டிருக்கேன் வீடியோ. இது நல்ல ஸ்டார் கிரேடு. இதில் வந்து டாப் டு பாட்டம், அதாவது ரொம்ப ஹை ரேட்டில் ரூம்ஸ் இருக்குது, லோ ரேட்லேயும் ரூம்ஸ் இருக்குது. நம்ம அதில் உள்ளதில் லோ ரேட்டில் தங்கியிருக்கோம், சரிங்களா. என்னென்னா ஃபுட்டு பக்கத்தில் இருக்குது, எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதான் மெயினாக இங்கே வந்து, அதனால் வந்து இங்கே தங்கியாச்சு நம்ம. சூப்பராக கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டுங்க, நல்ல சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். மழை பெய்யல, நல்ல கூலிங்காக இருந்துச்சு கிளைமேட் வந்து. இப்போ வந்து ரூம் டூர் காட்டுறவங்களுக்கு ஜஸ்ட்டு இருங்க. அப்படியே இதுதான் நான் தங்கியிருந்த ரூம், நைட்டாக தங்கியாச்சு. பெட்டு பாருங்களா, கலங்கி கசங்கி கிடக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்டுங்க இது வந்து. இதில் ரெண்டு பேர் மூணு பேர் தங்கலாம். அந்த சைடு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ரூமில் மட்டும் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. அதுமாரி இந்த சார்ஜர் ஹோல்டர்லாம் இருக்குது, நம்ம ஃபோனை சார்ஜ் போட்டிருந்தோம். ஆனால் பக்காவான அதுங்க பாருங்கள், 2 லிட்டர் கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்காங்க, ஜக் ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டாங்க குடிக்கிறதுக்கு. கிளாஸ் எல்லாம் பாருங்கள் பக்காவாக கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க, இதில் தண்ணி பிடிச்சி குடிச்சிருந்தோம் நம்ம நைட்டு. அப்படியே பெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய விண்டோ, ஸ்க்ரீனு போட்டுக்கலாம் நம்ம. அப்படியே ஸ்க்ரீனு பக்காவாக மறையிற மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் வெளிச்சதுக்கு நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிப்போம், சரிங்களா. என்ன அந்த நம்ம கொண்டு வர திங்ஸ்னால் இதில் வச்சுக்கலாம் கொஞ்சம், இந்த ட்ராவல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஃபேனு, இங்கே வந்து ஃபேன் தேவைப்படாது. ஆக்சுவலாக ரெண்டு ஃபேன் கொடுக்கணும், ஏற்கனவே இங்கே ஃபேன் வந்துருக்கு, எடுத்துட்டாங்க அதை. பரவாயில்ல, நைட்டு கொஞ்சம் ஃபேன் போட்டு தான் படுத்துங்கண்ணா, ஏன்னா ஃபேன் அங்கே ஓடுது, நம்ம இங்கே படுத்துருந்தோம் ஓரத்தில், அதனால் ஓகே. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, நம்ம திங்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பெட்டில் பாருங்கள், இந்த பெட்டு நான் வந்து பேக் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே, பேகு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபேன் சுவிட்சு ஹோல்டர்லாம் இருக்குது, மூணு ஹோல்டர் இருக்குது, ஹேங்கர்ஸ் இருக்குது. என்ன ஒன்றுன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி கிடையாது, ஸ்டாண்டர்ட் ரூம்னா டிவி இல்லை. ஏற்கனவே டிவி வச்சுருக்காங்க, வச்சுருந்தாங்க, உங்களுக்கு எடுத்துட்டாங்க, பரவாயில்ல விடுங்க. அப்படியே வந்தோம்னு வச்சுங்க, மிரரும் கிடையாது. இது வாஷ்ரூம் வாங்க, வாஷ்ரூம் பொறுத்தவரைங்க உண்மையிலே நல்லா நீட்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு நீட்டான வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டு. கொஞ்சம் உட்காரலாம் சிரமம், ஏன்னா கேப் கம்மியாக இருக்குது. வந்து வாஷ் பேசின் மிரர் இதெல்லாம் தலை செய்யணும் எல்லாம் பண்ணணும் பார்த்துங்க. ஹீட்ரு பல ஹீட்டருங்க சொல்லவே வேண்டாம், செம்ம ஹீட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா, செம்ம சூடாக பக்கம் வந்துச்சு தண்ணி. அடுத்தது ஜஸ்ட்டு இது டேப்புங்க, ஹாட் அண்ட் கோல்ட் வாட்ரு, நல்லா சுடு தண்ணி பயங்கரமாக வந்துச்சு, சமையல் குடிச்சாச்சு நம்ம. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான விஷயம் ஒன்று இருக்குது, காட்டலாம் உங்களுக்கு. அப்படி கதவை திறந்தோம்னு வச்சுங்க, இங்கே பாருங்க வெளியில் வந்து சின்ன பால்கனி, 4 சேர் இருக்குது பாருங்கள். நைட் நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோங்க பாருங்கள், நூடுல்ஸ் சாப்பிட்டோம், சாஸ்லாம் இருக்குது. அப்படியே இன்னும் அந்த தட்டை எடுத்து போட பாருங்கள், இன்னும் அந்த அதே மாதிரி மரம் பாருங்கள் வெளியில், நல்ல காற்று நைட்டு, நல்ல ஜில்ஜில் இருந்துச்சு. அப்படியே இங்கே உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நைட்டு வந்து. நம்ம கொஞ்சம் டயர்டாக இருந்தாச்சு, நம்ம வீடியோ எடுக்கலாங்க, டயர்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் இருந்தாச்சு, அதனால் வந்து வீடியோ போட முடியல எதுவுமே, சரிங்களா. அது வந்தது நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கோம், வீடியோ எடுக்கிற நோக்கலாம் கிடையாது எதுவுமே, சும்மா அப்படியே வீடியோ எடுத்தோம். நான் தங்கியிருக்கோமே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ எடுத்தனே உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் வந்திருக்கோம் நம்மளே. வெளியில் பாருங்கள் வா, காற்று பார்த்தீங்களா செம்மையாக அடிக்குது. அதுமாரி இதுக்கு உள்ளே வரதுக்கு கேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணி ரூமு, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே டைனிங் இருக்குங்க, ஃபுட்டுக்கிட்டு எதுவுமே காம்ப்ளிமெண்ட் கிடையாது, எல்லாமே பேயபிள் தான். எல்லாமே அழகாக வெளியில் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கே டைனிங் உட்காந்து வச்சுங்க,
ஓகே சார்ஜ் கொடுக்குறாங்க. என்னென்னா பிரெட் அண்ட் ப்ரெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரெட் அண்ட் ப்ரெட் பாருங்கள், நமக்கு ஸ்பூனு சாரி இது போர்க்காது கத்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சாப்பிட தெரியுமா நமக்கு சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள் எப்படி நினச்சி பாருங்க. நமக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியாது முன்னாடியே பார்த்தீங்கன்னா. இது வேறு காலையிலேருந்து உள்ளே செதுக்கிட்டு இருக்கு அவ்வளோ பாவம், சவுண்டு சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில் அவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக. எல்லாம் வந்து இங்கே ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட வராங்க நிறைய பேர். இது மட்டும் மொத்தம் ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இது வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து, அடுத்து வெளியில் அங்கே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த சைடு, அது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கேரளா ஃபுட்டுலாம் கிடைக்கும் போல இருக்குது பாருங்கள். தெரியாத ரொம்ப பெட்டாம் ப்ரெட் ஆர்டர் பண்ணிட்டேன். இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, கையாலே சாப்பிடுவோம். பீங்க பெட்டாம் ப்ரெட்டை நம்ம கொடைக்கானலில் போடுவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது போல இருக்குங்க. சும்மா அப்படியே போட்டு கொடுத்துறாங்க. கொடைக்கானலாம் நாளாக கட் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே என்னமோ இப்படி கொடுத்துறாங்க. ஓகே ஒன்று சாப்பிடுவோம். என்ன ஓரம் இருக்குங்க, அதான் சிக்கலே. சரி விடுங்க, எங்கேயாச்சும் நடப்போம் வீட்டு செஞ்சுன்னு வச்சுருங்களா. இது வந்து பிரெட் ஆம்லெட் கிடையாதுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாம், அதாவது அவ்வளோ எண்ணெய் என்ன ஆம்லெட்னு சொல்லலாம். அது வந்து பசாமல் பாருங்கள் கடுப்பாடிச்சு தோசை அடுத்தது பாருங்கள். இவ்வளோ பெருசாக போடுவாங்க தோசை, சாதா தோசை தான் கேட்டேன், நல்லா பெருசாக இருக்குது. பரவாயில்ல, ரெண்டு சட்னி கொடுக்குறாங்க, ஒரு சாம்பார். ஃபஸ்ட்டு சாம்பார் பார்த்தாலே சூப்பராக தெரியுது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்கும் சாம்பார். இல்லை திக்காக இருக்குது சாம்பார் பார்த்தீங்கன்னு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது சாம்பார். வா அழகாக பிரிட் ஆம்லெட் சொன்னதுக்கு மசாலா தோசை இந்த கீ ரோஸ்ட் அது மாதிரி சொல்லிக்கலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குது சாம்பார் சட்னி பாருங்கள், திக்காக தான் இருக்குது சட்னி. தண்ணி வைப்பாங்க சில இடத்துல, இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது சட்னி. சாம்பார் திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது சட்னி. இது தக்காளி சட்னி போல இருக்குது, கார சட்னி மாதிரி. சம்மர் டேஸ்ட்டுங்க உண்மையில, சூப்பராக இருக்குது. சம ஒத்து சாப்பிட்லாம், நல்லா பிரெட் ஆம்லெட்டு தோசை எல்லாம் செம்மையாக சாப்பிட்டாச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீங்க பாருங்கள், அதாவது இந்த மாதிரி இடத்துல டீ குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பசுமையாக பச்சை பசுன்னு மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நல்லா காற்றோட அழகாக டீ குடிக்கலாம் பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது எல்லாம். பில்லு வந்துடுச்சுங்க, பில்லு பாருங்கள். தோசை 75 ரூபா, பெட் ரோஸ்ட்டு வந்து பிரெட் ஆம்லெட் வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது டீ 30 ரூபா, மொத்தம் 215 ரூபா டேக்ஸ் சேர்த்து கொடுக்குறாங்க. தோசைக்கு தாராளமாக கொடுக்கலாம், உங்களுக்கு நல்ல தரமான சாம்பார். இன்றைக்கி மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை மற்ற நாளாக எப்படி இருந்துன்னு தெரில சரிங்களா. நல்லா செமையாக சாப்பிட்டாச்சிங்க. இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே நம்ம ரூம் இருக்குது, அப்படியே ரூம் இருக்குது பாருங்கள் பக்கத்தில். அப்படியே இப்படி வந்தோம்னா ப்ளே ஏரியா பாருங்கள். இவ்வளோ அந்த மிஷினை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தார், புள்ளெல்லாம் செதுக்கிட்டு இருந்தார் காலையில், அவ்வளோ சத்தமாக கௌரவம் அடிச்சுட்டு இருந்துச்சு சத்தம். அப்படியே இப்போ என்னமோ ஆளை காண வர தண்ணியாக இருக்கு பாருங்கங்களா, அப்படியே வளர்த்துது ஐயோ பார்த்து போன போல இருக்கீங்களா. இங்கே பாருங்கள் இங்கே ப்ளே ஏரியாலாம் பாருங்கள், குழந்தைங்களுக்கு எல்லாம் ப்ளே ஏரியா, சருக்கு மரம் இதெல்லாம் இந்த இடத்துக்கு பக்காவா. இன்றைக்கி வந்து August 25ங்க, நாளைக்கு வந்து 26, நாளைக்கு கோகுலாஷ்டமி. கிட்டத்தட்ட 24, 25, 26 மூணு நாள் தொடர்ந்து லீவ் வருது. அப்படி லீவ் இருந்துமே வந்து உங்களுக்கு இங்கே கூட்டமே கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னொரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொன்னேன், இந்த சைடில் தான் ரெஸ்டாரண்ட்டு, அது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நம்ம கார் நிற்கிது பாருங்கள் இங்கே, அதாவது இங்கே 4 ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ரூம் தங்குறவங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வில்லா டைப்ஸ் ரூம் இருக்கும், அங்கே நம்ம கார்னு பாட்டிக்கலாம். உள்ளே கார் எடுத்து போயிட்டு, ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் தங்கியிருந்தப்போ உள்ளே எடுத்து போயிட்டேன் காரை. இப்போ போலல் வந்தோம் நானும் ஃப்ரெண்டும், உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தங்கியிருந்த காட்டேஜ் பக்கத்துலேயே நம்ம காரனு பாட்டிருந்தோம். அப்படியே சரி வாங்க அங்கே போய் காட்டுறோம் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. கார் வந்துட்டு கெஸ்ட்டு தங்கிடுங்களா, அவங்க கெஸ்ட்டோட கார் தான் அது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தங்கியிருந்தோம், அழகாக அங்கே காரை போட்டுட்டோம். காரை போட்டுட்டு அந்த ரூம்லாம் தங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து வீக் டேஸுங்க, யாருமே கிடையாது. இந்த ரெசார்ட்லேயே நானும் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கோம். செவ்வாய்க்கிழமை தான் வந்தோம் பார்த்தீங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருக்கும், இந்த மவுண்டன் வியூலாம் பக்காவாக.
சரி வாங்க, அப்படி இன்டோர் கேம்ஸ் தான் சைடு இருக்குது, போய் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன ஒன்று மேலே ஏறணுங்க, அதான் சிரமமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பு எப்படி இருக்குன்னு, நல்லா மேடுங்க இந்த இடம். நம்ம அப்படியே ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கிது, நமக்கு என்னென்னு தெரியல இறக்கிது. போய் ஹெல்த் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு, உடம்பு ஏறினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. இது எல்லாமே இன்டோர் கேம் ஏரியாங்க. ஸ்விம்மிங் பூல் பாருங்க, இதுக்கு முடியும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சின்னதாக இருந்துச்சு, இப்போ பயங்கரமாக பெருசாகிட்டாங்க பக்காவா. பாருங்க நடந்து போகிறது பார்க்கலாம் பக்காவாக இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க இது கிட்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க, இது நமக்கு பெரியவங்களுக்கு 4 feet தான் இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, நான் இருக்கும்போது சின்ன இதுவாக இருந்துச்சு, போன தடவை வரும்போது இப்போ பெருசாக பக்கம் கட்டிட்டாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. அழகாக ஈவினிங் டைமில் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே அழகாக இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாங்க. அழகாக இப்படி உட்காந்துட்டு அழகாக இந்த மலையெல்லாம் தெரிஞ்சு பாருங்கள், இந்த அப்படியே சாயந்தரத்தில் என்ன வேணால் மிஸ்ட் அப்படியே போகும் உங்களுக்கு, அதனால சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இது இங்கே பாருங்கள், இன்டோர் கேம்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்படியே இதெல்லாம் டேபிள் டென்னிஸ் இருக்குது, இது வந்து உங்களுக்கு ஃபுட்பால் கட்டி ஆடுறது. இது என்ன கேம் தெரியவில்லை நமக்கு, இதெல்லாம் பிள்ளைங்க குழந்தை சின்ன பிள்ளைங்க விளாட்றது நமக்கு தெரில. இது செஸ்ஸு, யார் கூட வச்சுருக்காங்க இந்த இடத்துல, பரவாயில்ல. கேரம் இருக்குது அந்த இடத்துல தான், அவுட்டோர் இருக்கு பாருங்கள். நம்ம ஃபேவரட்டாக பேஸ்கெட் பால் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு போல இருக்காங்க. இருக்கு கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அவுட்டோருக்கு வந்தாச்சுங்க நம்ம, என்னென்னா அந்த குழந்தைங்களோட விடுவாங்களா, இந்த ட்ராம்பலைன் இந்த சைடு இருக்குது. நம்ம ஃபேவரட்டாக இங்கே விளாடுவோம் பேஸ்கெட் பால் இந்த இடத்துல. வந்து முன்னாடி வந்து சூப்பராக இருந்துச்சு, போர்டெலாம் இருந்துச்சு, இப்போ ஒன்றுத்தையும் காணோம் எடுத்துட்டாங்க, வருத்தமாக தான் இருக்குது. அழகாக இந்த இடம் கொஞ்சம் இடம் பெருசாக இருந்துச்சு, அதில் ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டாங்க வரப்போ, வரலாம் விடுங்க. அதேமாதிரி இது டைனிங்காக இருந்துச்சு இந்த இடம் வந்து, உங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் இருக்குல்ல அந்த டைனிங்காக இருந்துச்சு, இப்போ இன்டோராக மாற்றிட்டாங்க. அழகாக இங்கே உட்காரலாம் ஜம்முன்னு உட்காந்து. நான் இங்கே விளாண்டுருந்தேன் ஒரு தடவை வந்து, பால் போட்டு விளாண்டுருந்தேன் பழைய வீடியோவில் இருக்கும் அது. இப்போ ஃப்ரெண்டு இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருந்தேன், அப்போ தான் இங்கே தங்கிட்டு அந்த வீடியோ போட்டோம் பார்த்தீங்கன்னா. ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ரூம்ஸ் எல்லாமே காட்டிருப்போம் உங்களுக்கு, என்ன டைப்ஸ் ரூம் இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு. மக்கள்ஸ் நிறைய பேர் டேரிஃப் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய வீடியோவில் வாடகை சொல்ல மாட்டீங்கன்னு வேறு கமெண்ட்டில் போடுறாங்க. பரவாயில்ல, போட்டால் போட்டு போடும். அடுத்த நம்ம கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, அடுத்த தடவை கமெண்ட் போடும்போது பேர் ப்ளஸ் எந்த ஊர் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஊருக்கு வரும்போது நான் அவங்கள மீட் பண்ணலாம், அப்படியே ஏதாச்சும் கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏதாச்சும். அதனால தான் நம்பர்லாம் கேட்டிருந்தேன் சரிங்களா. அடுத்தது இப்போ வீடியோ எடுக்க வந்தாச்சு, இவங்கள்ட்ட வந்து நான் தங்கியிருந்து ஸ்டாண்டர்ட் டைப் ரூம் வந்து, அது மட்டும் கிடையாது வில்லா டைப், இதெல்லாம் வந்து வில்லா டைப் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, வில்லா டைப் ரூமு. அடுத்து இந்த சைடு இருக்கு பாருங்கள், இதுவுமே வில்லா டைப்பு. ஒரு 4 பேர் தங்குற மாதிரி, 3 பேர் தங்குற மாதிரி, 8 பேர் தங்குற மாதிரி, 10 பேர் தங்குற மாதிரி ரூம்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. அது எல்லாமே இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் இருக்குது, அது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இப்போ நான் தங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அது நார்மலாக வந்து 2800 வாங்குவாங்களாம், அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா வீக் டேஸு, கூட்டம் இல்லாதப்ப டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு வீக் டேஸு வீக்கெண்டு. அடுத்தது உங்களுக்கு காற்று பாருங்கள், அப்பா என்னம்மா காத்திருக்குது, நல்லா செடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, அப்படியே காத்தடிக்குது பாருங்கள். அதுக்காக தான் இங்கே முக்கியமாக வர்றது, முக்கிய காரணமாக அதுக்கு தான் வர்றது இங்கே நம்ம சரிங்களா. அதாவது வாடகை சொல்லிட்டு இருந்தேன்னா, அதாவது 2800 நான் தங்கியிருந்த ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து, அது எப்போ வேணால் வந்து உங்களுக்கு வீக் டேஸு வீக்கெண்டு எல்லாமே அந்த டேரிஃப் தான் போடுவாங்க. டிஸ்கவுண்ட் 30%, 40%, 20% அது மாதிரி வந்து கொடுப்பாங்க கொஞ்சோண்டு. இப்போ நான் ஒருத்தன் தங்கியிருந்த வசதி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு வந்து, 1500 போட்டுக்கிட்டாங்க எனக்கு வந்து, அது சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சரிங்களா. அடுத்த வில்லா டைப்லாம் வந்து 3800 அது மாதிரி வருமா. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து இந்த சீசனில் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க உங்களுக்கு, இப்போ கிடையாது, அப்போ டேரிஃப் கூட இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆஃப் சீசன் நான் சொன்ன ஆரம்பிச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, 25-26 லீவு, யாருமே வரல, ஒன்றும் கூட்டமே இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் கூட்டம் கம்மியாக இருக்குது இந்த வந்து என்னென்னு தெரில. ஊட்டியிலேருந்து ஊட்டியிலே கூட்டணுங்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க சரிங்க. டேரிஃப்லாம் சொல்லிட்டேன், இவங்க காண்டாக்ட் நம்மளாம் கீழே போடுறேன் சரிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க, அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.